இவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் கோட்டான்னு போடு அப்படின்னு கொடுத்தாராம் காமராஜர். உடனே அந்த மெடிக்கல் காலேஜ் டீன் கேட்டாராம், ஏங்க ஒரு அப்ளிகேஷனை முழுசாக படிக்கணுங்க, நீங்கள் மார்க்கு பார்க்கணுங்க, அவங்க என்ன சூழ்நிலையிலேருந்து வர்றாங்கன்னு பார்க்கணுங்க, கவர்மெண்ட் கோட்டாங்கிறத டிசைட் பண்ணணுங்க, நாளைக்கு கோர்ட்டில் கேள்வி கேட்பான், அதனால் எப்படி டிசைட் பண்ணீங்கன்னு நாளைக்கு நீங்கள் முடிவு பண்ணணும், நீங்கள் பாட்டுக்கு உரிமை கையில் கொடுக்குறீங்க. காமராஜர் சொன்னார், ஒன்றும் இல்லை, நான் ஒன்றே ஒன்று தான் பார்த்தேன், என்ன பேரண்ட் சிக்னேச்சர் அப்படின்னு போட்டிருந்த இடத்துல கையெழுத்து கூட போட தெரியாம எவெல்லாம் கை நாட்டு வச்சிருந்தானோ அவன் பிள்ளைங்களா எடுத்துட்டேன்னு. நான் வேற ஒன்றும் பண்ணல, அப்பா கையெழுத்துன்னு போட்ட இடத்துல கை நாட்டு வச்சிருந்தா என்ன அர்த்தம், அவன் படிக்க தெரியாதவன் அர்த்தம், படிக்க தெரியாதவன் பிள்ளை தான் நான் படிக்க வரணும் முதல் தலைமுறையா, அவ்வளவுதான் பார்த்து அதுல ஏழு ஆப்டது கொடுத்துட்டேன் அப்படின்னாரு. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், எவ்வளவு தூரத்துக்கு அவருக்கு அந்த ஏழை மக்கள் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறதுல ஆசை. நீங்களே வாழ்க்கையில் சார் எந்த பிரச்சனையை பார்க்கும் போது நம்ம கோணத்தில் பார்க்கறது மற்றவங்க கோணத்தை பார்க்க, அது இங்கிலீஷில் எம்பத்தின்னு பேர், தட் இஸ் நாட் சிம்பத்தி, சிம்பத்தினா இறக்கும், எம்பத்தினா பிறருடைய பார்வையிலேருந்து அந்த பிரச்சனையை பார்க்கறது, தன்னுடைய கோணத்திலேருந்து பார்க்கறது இல்லை, இது எம்பத்தி. இது ஒரு லீடருக்கு ரொம்ப அவசியம். காமராஜர் குடியாத்தம் தொகுதியில் இடைத்தேர்தலில் நின்று ஜெயிக்கிறார். குடியாத்தத்தில் குடியாத்தத்தில் ஜெயிச்சுட்டு அவர் இடைத்தேர்தல் ஜெனரல் எலெக்ஷன் அவ்வளோ கரெக்டாக என்னால் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது. குடியாத்த தொகுதியில் நின்று ஜெயிச்சுட்டு சீஃப் மினிஸ்டராக வந்துட்டார் கோட்டையில், செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில். இவருக்கு குடியாத்தத்தில் தொகுதியில் வேலை பார்த்தவங்க பஸ் கம்பெனி முதலாளிங்க. இந்த பஸ் கம்பெனி முதலாளிகளுக்கெல்லாம் என்னன்னா, நாம் வேலை பார்த்து தான் இவரை ஜெயிக்க வச்சுருக்கோம், இவர் முதலமைச்சர் ஆகிட்டாரு, நம்ம போனால் பெரிய மரியாதை கொடுப்பாரு அப்படிங்கிற ஐடியாவில் பஸ் கம்பெனி முதலாளிங்கள்லாம் அவரை பார்க்குறதுக்கு வர்றாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, அவங்களெல்லாம் இருக்க சொல்லு, நான் பார்க்குறேன், அவங்கள இருக்க சொல்லுன்னு சொல்லிட்டு இந்த கிராமத்து மக்கள் ஏழை மக்கள் யார் யாரோ என்னத்துக்கு வந்த, எதுக்கு வந்த, என்ன வந்த, உன் வேலை என்ன, என்ன வரிசையாக எல்லாத்தையும் கேட்டு அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இந்த முதலாளிகளுக்கு கோவம் வந்துருச்சு, நம்ம பணம் கொடுத்து தான் தேர்தலே நடத்தியிருக்கிறோம், இவர் நம்ம தயவில் ஜெயிச்சு வந்திருக்கிறாரு, நாம் வந்திருக்கிறோம், நம்மளை இவர் பார்க்க மாட்டேங்கிறாரு, எவனவனும் எங்கேருந்தோ வந்திருக்கிறான், அவனை எல்லாம் முதல்ல பார்த்து அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, சோத்துக்கு இல்லாதவனை பார்த்து அனுப்பி வைக்கிறாருன்னு கோபப்பட்டாங்க. கோபப்பட்டது பெருசு இல்லை, எந்திரிச்சு போயிட்டாங்க, கோபத்தோடு அவங்க போயிட்டாங்க முதலாளிகள், ஏன்னா ரொம்ப நேரம் உட்காந்து வச்சிருக்கிறாரு, போயிட்டாங்க. இவங்களெல்லாம் பார்த்துட்டு எங்கப்பா அவங்களெல்லாம் வர சொல்லு அப்படின்னாரு. இல்லைங்கயா அவங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணாங்க, அப்புறம் கோச்சுக்கு போயிட்டாங்க. அப்படியா, போடு போடு ஃபோனை போடு 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 போனை போனை போடு போனை போடு. அந்த முதலாளி ஒருத்தரை கூப்பிட்டு, என்ன உனக்கு ரொம்ப கோபமாமே, உன்னை காக்க வச்சுட்டேனாமே, உன் தயவில் நான் முதலமைச்சர் ஆகிட்டதுனால நான் வந்த உடனே உன்னை பார்க்கல, அந்த ஜனங்களை பார்த்தேன் அப்படின்னு ரொம்ப கோபப்பட்டியாமே அப்படின்னாரு. இல்லை நீங்கள் எங்களை முதல்ல பார்த்து அனுப்பிச்சிருக்கலாம், அவங்களெல்லாம் கொஞ்சம் இரு, அவங்களுக்கு கடைசி பஸ்ஸு எத்தனை மணிக்கு தெரியுமா, 7:30 அப்புறம் பஸ்ஸு கிடையாது ராத்திரி. இப்போ நீ பணக்காரன், நான் உன்னை உட்காந்து வச்சா ரூம் போட்டு நீ தங்கி வசதியாக நாளைக்கு காலையில் போ.